கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சந்தோஷ் வணக்கம். நிசர்கா புயல் தற்போது எந்த பகுதியில் கரையை கடக்க உள்ளது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கங்க. மும்பைக்கு சவுத் வெஸ்ட்ல ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து ஸ்லோவா நார்த் நார்த் ஈஸ்ட்ல மும்பை வந்துட்டு இருக்கு. ஸோ மும்பைக்கு கொஞ்சம் சவுத்துல கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் சவுத்துல வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும் டைம் எடுக்கும் கிராஸ் ஆகிறதுக்கு. கிராஸ் ஆகி டோட்டலாக இன்லேண்ட் போறதுக்கு சைக்ளோன் பாத்தீங்கன்னா இப்ப இன்டென்சிட்டியோட கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கேட்டகரி 1ல இருந்து கேட்டகரி 2 சிவிய சைக்ளோன் ஆகி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இப்போ டேமேஜ் வந்து இந்த இந்த சைக்ளோன்னால கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சந்தோஷ், கரையை கடந்த பின்னர் அதாவது நிலப்பரப்பிற்கு வந்த பின்னர் எந்த திசையில புயல் செல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது? சந்தோஷ், வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகருங்க இந்த புயல். ஆக்சுவலா ஸோ கிராஸ் ஆகிற இப்போ ஆக்சுவலா நம்ம மும்பைக்கு டேரக்டா சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இப்போ டேரக்டா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் எல்லாம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நார்த் ஈஸ்ட்ல அப்படியே மூவ் ஆகி அப்படியே மகாராஷ்டிரா இங்கிலாந்து உள்ள போய் அப்படியே நார்த் ஈஸ்ட்ல அப்படியே போன மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த புயல் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.